ஹாய், ஐம் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இப்போ விறுவிறுப்பாக சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். எல்லா பேரண்ட்ஸும் காலேஜ் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறவங்களே இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா, சார் நான் இந்த காலேஜ் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன், இந்த காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ணிட்டு இந்த பிரான்ச் எடுத்துருக்கிறேன் சார், இது வந்து கரெக்டாக அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ஜாயின் பண்ணலான் இருக்கேங்க சார், உங்கள் டெசிஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து சார் அந்த காலேஜ் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் டொனேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்களே அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது கொண்டு போய் நல்ல காலேஜில் சேர்க்கணுங்கிற ஒரு அந்த மனப்பான்மை வந்து நல்லா நமக்கு வந்து சொல்லுது. இது ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ சிபிஎஸ்இ எக்ஸாமினேஷன்ஸ் பயாலஜி ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. இப்போ வர வியாழக்கிழமை, அதாவது லைக் வியாழக்கிழமை நமக்கு என்ன 16ஆம் தேதிங்களா, சாரி 23ஆம் தேதி, ஆமாம் 23ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு நமக்கு இந்த சிபிஎஸ்இ எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸாமினேஷன் முடித்ததுக்கப்புறம் அந்த காலேஜை நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்கான தேடல் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கை அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரியான மார்க் தான் சார் வரும், ஒருவேளை மார்க் குறைச்சிட்டு என்ன பண்ணுறது, நாளைக்கு நினச்ச மாதிரியான காலேஜ் போக முடியாமல் போயிருமில்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது. ஸோ அதனால் ஒரு சின்ன அசஸ்மெண்ட் பண்ணும், இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும், எந்த கட் ஆஃப் வரைக்கும் நம்ம எடுத்தால் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் போகலாம், எந்த கட் ஆஃப் கீழே இருந்தால் மேனேஜ்மெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிபிஎஸ்இ படிக்கிறதுனால இந்த சிபிஎஸ்இ படித்த ஸ்டூடெண்ட் பெரும்பாலும் எப்போவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படி இல்லை, எந்த ஸ்பெஷல் கேட்டகரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பாயிண்ட்டில் இல்லை. ஆனாலும் ஒரு சில காலேஜ், அந்த ஒரு சில டாப் லெவல் காலேஜஸ் வந்து இந்த சிபிஎஸ்இக்குன்னு கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த அது எந்த காலேஜில் அந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லா காலேஜ்லேயும் வெயிட்டேஜ் கொடுத்தா ஓரளவு பரவாயில்ல, சரி அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணால் பரவாயில்ல. நான் அப்படிலாம் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஸ்கீமில் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சிபிஎஸ்இ எப்போவுமே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதாகவும், இன்ஃபேக்ட் இப்போ எக்ஸாம் எழுதுறதையும் கூட வந்து ஃபிசிக்ஸும் மேக்ஸும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாங்கன்னா மார்க் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் வந்து பேரண்ட்ஸும் அனலைஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், வெவ்வேறு ஃபீட்பேக்ஸ் வந்து பார்த்தோம், அந்த ஃபீட்பேக்கில் அதுதான் வந்து கிடச்சிருந்தது. அதனால் மார்க் குறைஞ்சிரும், என்னுடைய பையனோ இல்லை பொண்ணோ வந்து குறைஞ்சிருவாங்க, என்னோடய குழந்தைங்களோட மார்க் குறைஞ்சிரும், நான் இப்போ போய் நல்ல காலேஜில் போடணும்ல சார். அப்கோ ஒரு பேரண்ட்டுடைய முக்கியமான ஒரு கண்ணோட்டம் அதுதான், தன்னுடைய குழந்தைங்களும் ஒரு நல்ல காலேஜில் போடணுங்கிறது. அப்படி வரும்பொழுது அதிகபட்ச டொனேஷன், இப்போ என்ன டொனேஷன் பாயிண்டே சொல்கிறாங்க, இந்த காலேஜில் வந்து அவ்வளோ கேட்குறாங்க சார், இந்த காலேஜில் இவ்வளோ கேட்குறாங்க, நான் ஒரு காலேஜில் இவ்வளோ கட்டி போட்டுட்டேன், நான் வந்து ஒரு மெக்கட்ரானிக்ஸ் பிரான்ச் எடுத்துருக்கிறேன், 3 லட்சம் ரூபா டொனேஷன் கட்டி சேர்ந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வந்து 8 லட்சம் கட்டி சேர்ந்துட்டேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா 12 லேக்ஸ் கட்டி சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் டொனேஷன் ஸ்கீம்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ரீசன் வந்து அந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸுக்கான ஆர்வம் அதிகமாக இருக்கிறதா, அந்த டொனேஷன் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்குது. என்னென்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஸ்கீமை பொறுத்தளவில் சிபிஎஸ்இக்குன்னு தனி வெயிட்டேஜ் கிடையாது, எல்லோரும் சேம் என்ட்ரி தான். இன்னொரு பக்கம் என்ன ஒரு தாக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேட் போர்டில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மார்க் எப்போவுமே அதிகமாக இருக்குது, வேல்யூவேஷன் ஈஸியாக இருக்குது, சாரி மார்க்கை வந்து அள்ளி போட்டுடுறாங்க. கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்டேட் போர்டில் எழுதுகிற வந்து நிறைய வந்துடுறதுனால அந்த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட்லாம் என்னென்னா, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது, என்ட்ரி லெவலில் கஷ்டமாக இருக்குங்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் கட்டாயமாக அவங்களுடைய அந்த கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்கிங், லேர்னிங் ப்ராசஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு வரும்போது கட்டாயமாக அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு ப்ரொஃபஸராக நம்ம அதை பார்க்குறோம். ஒரு பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டியில் பிளேஸ்மெண்ட்டில் போய் அட்டன் பண்ணும்போது சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் லிட்டில் பிட் கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. அதுக்காக ஸ்டேட் போர்டை நான் கூட சொல்கிறேன், இல்லை ஸ்டேட் போர்ட்லேயும் நிறைய திங்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. பட் ஒரு ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா இங்கே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறத நம்ம வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டில் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம எந்த காலேஜுக்கு போகலாம், நம்ம போன காலேஜ் நல்ல காலேஜா, இந்த மாதிரி கேள்விலாம் வந்ததுனால தான் நிறைய ரேங்கிங் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2-3 நாளாகவே உட்காந்து நிறைய ரேங்கிங் அனாலிசிஸ் பண்ணணும். அந்த ரேங்கிங் அனாலிசிஸ் எதை பேசிஸ்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நான் கொடுக்குறேன். ஒரு காலேஜ் செலெக்ஷனில் என்ன மாதிரியான ரேங்கிங்கெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதில் நெக்ஸ்ட் வீடியோவில்
ஒரு காலேஜுடைய வந்து டாப் லிஸ்டஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த டாப் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத எந்த ரேங்கிங்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் ரேஷியோவில் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது லாங் டேர்மில் பப்ளிக் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற டிசிப்ளின் எப்படி இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அவுட்கம் சொல்லுவாங்க, அந்த குவாலிட்டி, அங்கே படித்த ஸ்டூடெண்ட்டு, அங்கே இருக்கிற அலுவனியஸ் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரியான பாயிண்ட்ல ஒரு சில அனாலிசிஸ் போட்டிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் சென்ட்ரிக் கோர்சஸ், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கான பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, கோருக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இது போட்டிருக்கோம். அடுத்து ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் எடுக்கும்போது எந்தெந்த காலேஜில் ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க, ரீசனபிளால டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது, இப்படி ஒரு அனாலிசிஸ் போட்டிருக்கோம். ஸோ அனாலிசிஸே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம், கேட்சியாக கொடுக்கலாம். ஒரு காலேஜை முன்னிறுத்தி கொண்டு போகணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த காலேஜை ஃபோக்கஸ் பண்ணியே நம்ம வந்து அனாலிசிஸ் போடலாம், இல்லை ஒரு காலேஜை மட்டும் தட்டணும்னு முடிவு பண்ணிட்டால் அந்த மாதிரியும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு பேரண்ட்ஸ் எந்த மாதிரி அனாலிசிஸ் எடுக்கணும் அப்படின்போது கட்டாயமாக ஓரளவுக்கு இல்லைனாலும் 99% நமக்கு பியூரிட்டி இல்லைனாலும் 99% த பெஸ்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது கட்டாயம் நம்ம சேனல் உங்களுக்கு சுட்டி காட்டும். நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ஃபாலோ பண்ணவங்களுக்கு அது என்னங்கிறது தெரியும். அந்த ஆஸ்பெக்ட் இந்த வருஷத்தை பொறுத்தளவில் கட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது 180 கட் ஆஃப் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால், அது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்இயாக இருந்தாலும் சரி, இந்த 180 கட் ஆஃப்குள்ளே வரும் அப்படிங்கிற திங்கிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் வாசலுக்கு ஏறி இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சார், இவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஒரு ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங், இசிஇ, ட்ரிப்பிள் இ போன்ற துறைகள் கட்டாயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாப் எந்த காலேஜில் சார் கிடைக்கும்னா, ஒரு டாப் 30 காலேஜஸ் நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 400 கல்லூரிகளில் ஒரு 30 கல்லூரிகள், இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நல்லா பண்ணணும், இல்லை வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம்னா ஒரு 50 காலேஜஸ் எடுத்துக்கலாம். இந்த 50 காலேஜஸில் நீங்கள் படித்தா பிளேஸ்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுதான் எல்லா பேரண்ட்டோட எதிர்பார்ப்பாக இருக்குது. நான் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், கொஞ்சம் பேர் தான் டிசிப்ளினை பற்றி கூட இப்போ யோசிக்கிறாங்க, இப்போலாம் யாரும் டிசிப்ளின் யோசிக்கிறதில்ல, கொஞ்சம் பேர் இந்த சாப்பாடுலாம் தங்குற இடம்லாம் பற்றி கூட கேட்குறாங்க. ஆனால் எல்லாரோடைய கேள்வி என்ன வரணும்னா, என் பையன் படித்து முடிச்சுட்டு 1 லட்சம் சம்பளம் வேணாம், இதுதான் கேள்வி அதிகமாக இருக்குது. அந்த 1 லேக் கொடுக்குற காலேஜஸ் தமிழ்நாட்டிலேயே இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு விஐடி யூனிவர்சிட்டி, அமிர்தா, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்ஜி ஐடெக், எஸ்எஸ்என், இவங்களை தவிர வேறு யாருமே இந்த 1 லேக் சேலரி கொடுக்குறேன்னு சொல்கிறது எல்லாமே கட்டாயமாக ஒரு விளம்பரமாக இருக்குமே தவிர, அல்லது அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய சேத்தில் முறைத்த செந்தாமரை போல் ஒரு நல்ல டாப் லெவலில் படிக்கக்கூடிய தனக்கு ஸ்டஃப் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட், தனக்கு ஸ்டஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட், நல்லா புரிஞ்சுக்கிங்க, திருப்பி அண்டர்லைன் பண்ணுறேன், தனக்கு ஸ்டஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட் யாரும் இங்கே வந்து அந்தளவுக்கு டக்குன்னு உருவாக்கி கொண்டு போகிறாங்களா அப்படின்னா, நான் சொன்ன இந்த காலேஜ் லிஸ்ட்டை தவிர வேறு எந்த காலேஜும் அப்படிலாம் 1 லேக் அளவுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, அப்படி கொண்டு போகிற காலேஜஸ் நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். அதனால் இந்த 1 லேக் சேலரி அப்படிங்கிறத பார்க்காதீங்க, ஆவரேஜாக நீங்கள் இந்த நான் சொல்கிற இந்த 30 காலேஜும் சரி, அது 50 காலேஜுக்குள்ளே ஒரு 35,000 சம்பளத்துலேருந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஒரு 50,000 வரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் தரமட்டத்துக்கு நம்ம இறங்கி பேசினா கூட ஒரு 20,000 ருபீஸ் 25,000 ருபீஸ் அப்படிங்கிறது கட்டாயம் எல்லா காலேஜும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா காலேஜோட பிளேஸ்மெண்ட் அனாலிசிஸ் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது ஆன்போர்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்போர்டு அப்படின்னா ஏற்கனவே ஆஃபர்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய உள் லோக்கலாக என்னன்னு தெரியும். எல்லாம் மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது, ஆனால் உள்ள ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கண் துடைப்பு, எவ்வளோ பெரிய ஏமாற்றம், இதெல்லாம் வந்து ஆஃபர் அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. 2 வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஆஃபர் வாங்கின ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு காலேஜ் விட்டு போய் 2வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் அந்த கல்லூரியில் போய் சேரல. நீங்கள் எல்லாம் இல்லை இது ஒரு பேரண்ட்டாக நம்ம பார்க்கும்போது இல்லை கணக்கு எடுக்க முடியாது. நம்ம இந்த யூடியூப்ல இருக்கும்போது நிறைய அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்படுக்கணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறோம், ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசுகிறோம், ஹெச்ஆர்டியை நம்ம பேசுகிறோம், அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆஃபர் வாங்கி கொடுத்துறாங்க, ஆனால் ஆன்போர்ட் ஆகிறாங்களா போய் அங்கே வேலை பார்க்குறாங்களா கிடையாது. ஆஃபரில் போடும்போது நல்ல சேலரிங்கிறாங்க, உள்ளே போகும்போது உனக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு குறைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அதனால் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியதில் இந்த 50 கல்லூரிகள் சராசரியாக ஒரே மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சம் ஸ்பெஷல் காலேஜஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்காங்க. நான் ஏற்கனவே டாப் 5 காலேஜஸ் சொல்லிட்டேன் இல்லைங்களா, நான் அதுக்கப்புறம் டெவலப்பிங் ஸ்டேஜில் நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியில் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் போராடி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த காலேஜ் லிஸ்ட் என்ன, எது பெஸ்ட் காலேஜ், அந்த இடத்துல நீங்கள் ஒரு 15 லட்சரூபா டொனேஷன் கட்டுறீங்க, இல்லை ஒரு 10 லட்சரூபா டொனேஷன் கட்டுறீங்கன்னா ஓகே பரவாயில்ல. அந்த 20,000 ரூபா 30,000 ரூபா டொனேஷன் சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய டொனேஷன் கட்டிப்போ இப்போ கியூ நிற்கிறீங்க இல்லையா, இது வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்லி இங்கே க்ளோஸ் பண்ணிட முடியாது, யோசிங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை தான் நான் சப்மிட் பண்ணும். அதனால் 180 கட் ஆஃப் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஓசியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஓசி கேட்டகரிக்கே வேண்டாம் அப்படிங்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலன்னா கட்டாயம் ட்ரிபிள் கிடைக்கும், படிக்கலாமா சார்னா படிங்க அப்படிங்கிறதான் நாம் சொல்கிறோம். சின்ன எக்ஸாம்பிள், ஏன் இப்படி படிங்க சார்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு உங்கள் கேண்டிடேட்டுக்கு ஒருவேளை அப்ளை பண்ணி ஐஐடியில் மெக்கானிக்கல் கிடைச்சா நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியை தான் வைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் ஐஐடியில் மெக்கானிக் கிடைச்சா போவீங்களா, எத்தனை பேர் அந்த ஐஐடியில் இருக்கக்கூடிய அட்மிஷன் ப்ராசஸை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்க போகிறீங்க? இந்த கேள்விக்கு யோசிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கான அந்த என்ன ஏன் சொல்கிறேன் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு யோசிக்க தோணும். அப்படி யோசிச்சு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், 9500680004 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களோட சுரேஷ் நேயத்திலும் இதயத்திலும். நன்றி.